ஹை வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் 360 டிவி. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, ஹேர் டையவே மீசை தாடிக்கெலாம் யூஸ் பண்ணலாமான்னு. ஹேர் டையை மீசை தாடிக்கு யூஸ் பண்ணக்கூடாது, அதுக்கு பதிலாக நம்ம இன்னைக்கு ஒரு ஆயில் ரெடி பண்ண போகிறோம். ஜென்ஸ் அப்படின்னாவே நம்மளுக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வருது அவங்களோட மீசையும் தாடியும் தான். ஏன்னா அவங்கள அழகாக மேன்லியாக காட்டுறது அவங்களோட கருப்பான அடர்த்தியான தாடி தான். ஆனால் ஒரு சில ஆண்களோட தாடியெல்லாம் பார்த்தோன்னா அவங்களோட சின்ன வயசுலேயே ஒன்று ரெண்டு வெள்ளை முடி இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். இதனால எந்த ஸ்டைலில் தாடி வச்சாலும் இந்த நரமுடி அதை கெடுத்துருது. இன்றைக்கி ஆண்களோட வெள்ளை தாடியையும் மீசையும் நேச்சுரலாக எப்படி கருப்பாக அடர்த்தியாக மாற்றுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவைப்படுற பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் எண்ணெய் 50 ml எடுத்து வச்சுருக்கேன், நெல்லிக்காய் பொடி 1 tsp எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஆயில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன கடாயை அடுப்பில் வச்சுக்கணும். இப்போ கடாய் நல்லா காஞ்சிருச்சு, எடுத்து வச்சுருக்க தேங்காய் எண்ணெயை இந்த கடாயில் ஊற்றுறேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, எடுத்து வச்சிருக்க நெல்லிக்காய் பொடியை இந்த எண்ணெயில் போடுறேன். இப்போ எண்ணெய் நல்லா கொதிக்குது பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலர் ஆயிருச்சு. ப்ரௌன் கலர் ஆன உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இப்போ இந்த ஆயில் 10 ms நல்லா ஆறணும். இதில் நம்ம நெல்லிக்காய் பொடி ஏன் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, தாடி முடியோட வேர்களை ஸ்ட்ராங் பண்ணி முடி நல்லா கருகருன்னு வளர வைக்கும். இப்போ இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க் கலராக மாறிட்டுருக்கு. உங்ககிட்ட நெல்லிக்காய் பொடி இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா காஞ்ச நெல்லிக்காய் கூட யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். ஓகே, இப்போ இந்த ஆயிலை எப்படி அப்ளை பண்ணுன்னு சொல்கிறேன். டெய்லியும் இந்த ஆயிலை 5 ms உங்கள் தாடியில் மசாஜ் பண்ணுங்கள். மார்னிங் டைம் இல்லாதவங்க ஈவினிங் நைட் எப்போ வேணாலும் அப்ளை பண்ணலாம். அதிகபட்சம் 1 நாளைக்கு 2 times பண்ணலாம். 30 நாள்லேயே உங்கள் வெள்ளை முடி கருப்பாக ஆரம்பிச்சிடும். நீங்கள் எவ்வளோ நல்லா மசாஜ் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் ஸ்கேல்ப் ஸ்ட்ராங் ஆகி முடி பிளாக் ஆகும். முடிஞ்சால் தினமும் ஒரு நெல்லிக்காய் சாப்பிடுங்க, ரிசல்ட் டபுளாக கிடைக்கும். ஏன்னா முடிக்கு தேவையான விட்டமின் சியும் ஆன்டி ஆக்சிடெண்ட்டும் உடம்புக்குள்ளேயும் முடிக்கும் அட் அ டைமில் எடுத்துக்கிறதுனால சீக்கிரமாகவே தலைமுடியும் தாடியும் எல்லாமே சீக்கிரமாகவே கருப்பாயிரும். அவ்வளோதான், இப்போ ஆயில் ரெடி. இந்த ஆயிலை வடித்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து 50 ml தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். ஒருத்தர் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் 1 month வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். இந்த ஆயிலை வந்து தாடிக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, தலைமுடிக்கும் யூஸ் பண்ணலாம். இந்த ஆயில் யூஸ் பண்ணுறதுக்கு ஏஜ் லிமிட்லாம் கிடையாது, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணால் யூஸ் பண்ணலாம். இந்த ஆயிலை 1 month கண்டினியூஸாக யூஸ் பண்ணாலே வெள்ளை முடியெல்லாம் பிளாக் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆயில் வேணும்னா நீங்கள் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுக்கலாம், நிறையெல்லாம் செஞ்சு வைக்க வேணாம். இந்த ஆயிலை இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னா 1 month வரைக்கும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நம்ம இன்றைக்கி எப்படி செஞ்சுருக்கோமோ அதே மாதிரி 1 month வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். உங்களுக்கு எப்போ வேணுனாலும் எடுத்துகிட்டு மறுபடியும் மூடியை டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம், ரொம்ப நேரம் ஓப்பனில் வைக்காதீங்க. நீங்களும் இந்த ஆயில் ரெடி பண்ணி உங்களோட தாடியில் இருக்க வெள்ளை முடிக்கு யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். தமிழ் 360 டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.